பட்டதாகவே கேளுங்கள் சாலோம் என் பேர் டேனியல் நான் ஒரு மாணவன் நான் பைபிளை படிச்சிருக்கேன் பைபிளோட பண்புகளை நான் அதிகமாக ஆராயிறேன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதோட இஸ்லாமிய புத்தகங்களையும் நான் படிக்கிறது நான் குரான் மற்றும் பைபிள் சம்பந்தமான கேள்விகளை கேட்க போகிறதே இல்லை இது என்னோட இனிய நண்பனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அவரோட பெயர் இல்லை அது தேவையில்லை மன்னிக்கவும் அவர் திருமணமானவர் சில காரணங்களால அவர் அவரோட மனைவியை விவாகரத்தை செய்ய விரும்புறாரு நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன விஷயம் இருந்தாலும் அவர் விவாகரத்துல ரொம்ப மும்முரமா இருக்காரு ரெண்டாவதா நேற்று நான் மும்பை மிரருங்கிற பத்திரிக்கையை படிச்சுட்டு இருக்கும்போது அதுல நூத்தி பன்னெண்டு வயசு உள்ள சோமாலியாவை சேர்ந்த முகமதுங்கிறவரு பதிமூணு வயசு சிறுமிய திருமணம் பண்ணிக்க போறாரு மன்னிக்கவும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அந்த பொண்ணோட பேரு சஃபியா இத பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருந்தது நான் என்னோட நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னாரு இதைத்தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதைத்தான் நாங்க சொல்றோம் இதைத்தான் நாங்க பின்பற்றுறோங்கிறாரு ஆகவே நான் உடனே இன்டர்நெட்டுக்கு போய் பார்த்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப சுலபமான வழியா தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு சகோதரர் ஜாகீரை போல ஒருத்தரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஆகவே இதை உங்ககிட்ட கேள்வியா வைக்கிறேன் நீங்க வாசிக்க அனுமதி நான் அதை வாசிக்கிறேன் நான் இன்டர்நெட் மூலமா அந்த முகமதோட திருமண தொடர்பு நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டது சரியா இல்லனா நீங்க எனக்கு இந்த பிரச்சனையில தெளிவு பெற உதவி செய்வீங்களா அதன் மூலமா நான் என்னோட நண்பர்கிட்ட போய் இதைத்தான் உண்மையிலே குரான்ல இருக்குன்னு சொல்லுவேன் அதை வாசிக்க விரும்புகிறீர்களா அல்லது நான் பதில் கூறட்டுமா நான் இதை உங்களுக்காக முதல்ல வாசிக்கிறேன் ஆனால் பதில் உங்களுக்கு திருப்தி தரவில்லையே

ஜாபீர் பின் அப்துல்லா சொல்றாரு நான் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ஹசரத் முகமது கேட்டாரு நீ எப்படிப்பட்ட பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு அவரு நான் ஒரு விதவையை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னாரு நீ எதுக்காக ஒரு குமரி பொண்ணை விரும்பல அவ கூட வாழ்றது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டாரு ஜாபீரும் சொன்னாரு அசரத் முகமது சொன்னாரு நீ ஏன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்யல அதன் மூலம் அவ உன் கூட விளையாடலாம் நீ அவளோட விளையாடலாம் இல்லையா இங்கே தான் நான் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சேன் இதுதான் அசரத் முகமதோட முன்னுரிமையா அப்புறம் புகாரி பாக மஞ்ச படிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வியை விட ஹதிதை வாசிப்பதையே விரும்புகிறீர்கள் நான் சரியா வேண்டும் நான் பதில் கூற வேண்டும் வேறு யாரோ தந்த பதிலை படிக்கிறீர்கள் ஹதிதை வாசிப்பதற்காக நேரடியாக வாசியுங்கள் ஆமா நான் உங்ககிட்ட இருந்து விடை எதிர்பார்த்தேன் அதனால தான் அத குறிப்பிட்ட இரண்டும் இரண்டும் எவ்வளவு என்று தெரியவில்லை அதனால் மற்றவர்கள் கூறியதை சொல்கிறேன் என்கிறீர்கள் கவலையே வேண்டாம் நேரடியாக பதில் சொல்கிறேன் நான்கு மற்றவர்கள் சொன்ன ஏழு எட்டு பத்து என்ற பதிலை விட்டு விடுங்க அதனால நான் உங்ககிட்ட வந்தேன் உங்களுக்கு திருப்தி இல்லை என்பதனால்தானே மற்றவர்கள் எழுதியதை படிக்கிறீர்கள் ஓகே சரியா ஆமா இப்போது நான் அந்த பதிலுக்கும் உங்கள் கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும் சரியா இரண்டையும் செய்கிறேன் பிரச்சனை இல்லை இங்கு உங்கள் எண்ணம் மிக முக்கியமானது எதற்காக வயதுள்ள முகமது பதிமூன்று வயது சிறுமியை மணந்து கொண்டார் என்று தெரிந்து கொள்வது உங்கள் எண்ணமாக இருந்தால் அதற்கு நான் பதில் கூறிவிட்டேன் ஆனால் நீங்கள் முகமது நபி அவர்களின் பதிலையும் எதிர்பார்க்கிறீர்கள் கேளுங்கள் இன்டர்நெட்டில் தந்திருக்கும் பதிலும் பத்திரிகைகளில் வந்திருக்கும் பதிலும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை நேரடியாக நீங்கள் கேட்டிருக்கலாம் இவ்வாறு சுற்றி வளைக்காமல் கேளுங்கள் பதில் தருகிறேன் ஓகே இரண்டிற்கும் பதில் தருகிறேன் உங்ககிட்ட கிடைக்கிற பதில்களை எனக்கு திருப்தி அளிக்கும் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் பிரைஸ் தி லார்ட் பொறுத்து உள்ளது நான் இரண்டும் இரண்டும் நான்கு என்பேன் நீங்கள் ஐந்து என்றால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க சொல்றத நான் ஏத்துக்குறேன் ஆனா எதை நான் நம்பறனோ அதே தான் நம்பு நிச்சயமாக நீங்கள் நம்புவதை தான் நம்புவீர்கள் நான் நம்புவதை நம்பும் வரை நான் நம்புவதை நம்ப மாட்டிரேன் ஏனா எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு என்ன தெய்வம் சொல்லுங்க என்ன சொல்லி இருக்க செய்து சொல்லுங்க நான் உங்க கிட்ட பதில் தெரிஞ்சுக்க விரும்பறேன் சரி இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பொறுத்தவரையில்

ஒரு பெண்ணை அவள் வயதிற்கு வந்த உடனேயே திருமணம் செய்து கொள்ளலாம் அவள் வயதுக்கு வந்து விட்டால் திருமணம் செய்யலாம் அதுதான் இஸ்லாமிய சட்டம் சரியா இது ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணிற்கு அவன் வயதிற்கு வந்த காலத்திலிருந்து மரணம் அடையும் வரை அவன் இஷ்டப்படி யாரையும் திருமணம் செய்யலாம் உங்களை விட பதினைந்து வருடங்கள் மூத்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வீர்களா இல்லை இல்லை அது உங்கள் தேர்வு ஆனால் நபி அவர்கள் திருமணம் செய்தார்கள் அவர்களின் தேர்வு நபி அவர்கள் இருபத்தி ஐந்து வயதில் நாற்பது வயது நிரம்பிய ஹசரத் கதீஜா அவரை அல்லா பொருந்து கொள்வானாக திருமணம் செய்து கொண்டார் நீங்கள் செய்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் செய்து கொண்டாக வேண்டும் என்று சொல்ல முடியாது உங்கள் தேர்வு இறைபக்தி உள்ள பெண்ணாக இருந்ததனால் பதினைந்து வயது மூத்த ஒரு பெண்மணியை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அதை ஆட்சேபிக்க நாம் யார் அவர் விரும்புகிறார் அந்த பெண்ணும் விரும்புகிறாள் அவர்கள் சம்மதம் தெரிவித்த பிறகு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் என்ன பொறுங்கள் பொறுங்கள் பதில் சொல்ல விடுங்கள் குறுக்கிடாதீர்கள் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் மன்னிச்சிருங்க சார் பிரச்சனை இல்லை கணவன் நாம் யார் அந்த பெண் தலையை மூட விரும்புகிறாள் நீங்கள் என்று சொல்கிறீர்கள் ஏன் அவள் தலையை மூடிக்கொள்ள விரும்புகிறாள் பிரான்சின் அதிபர் பெண்கள் தலையை மூடக்கூடாது என்று சொல்கிறார் ஏன் அவர் பெண்களை பார்த்து ரசிக்க விரும்பினால் அவர் மயாமி பீச்சிற்கு செல்லலாம் பிரான்சில் எதற்காக செய்ய வேண்டும் இது சரியில்லை ஒடுக்குகிறார்கள் என்கிறார் பெண் ஒடுக்கப்பட்டதாக உணரவில்லை ஆனால் அவர் உணர்கிறார் ஏன் பெண்களின் உடலை பார்த்து ரசிக்க முடியவில்லை என்று அவ்வாறு உணர்கிறார் பிரச்சனை அவரிடம் உள்ளது தலையை மூடும் பெண்களிடம் இல்லை ஆனால் இந்த மனிதனுக்கு நூற்றி பன்னிரண்டு வயது மருத்துவ விஞ்ஞானம் நூற்றி பன்னிரண்டு வயது மனிதனுக்கும் தந்தையாகும் தன்மை உண்டு என்று கூறுகிறது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் சரியா நானும் ஒரு மருத்துவமன்தான் அந்த மனிதர் வயதுக்கு வந்த ஒரு பதிமூன்று வயது பெண்ணை மணக்க விரும்புகிறார் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் மகளை அவருக்கு தரப்போவதில்லையே இல்லை கொடுக்காதீர்கள் நான் கூறினேனா உங்கள் சகோதரியை அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னேனா இல்லை பெண்ணின் பெற்றோர்கள் சம்மதித்து விட்டார்கள் பெண் சம்மதித்து விட்டால் அந்த பெண்ணிற்கு அவரை பிடித்திருக்கலாம் நூற்றி பன்னிரண்டு வயதாகிறது என்ன இறைபக்தி பக்தி உள்ள ஆண் சகபக்களை நினைவுபடுத்துகிறார் அதற்காக நான் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன் ஏனென்றால் அன்பிற்குரிய நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ளும் போது நான்கு விஷயங்களை கவனிக்க வேண்டும் நல்லொழுக்கம் குடும்ப பாரம்பரியம் பணம் அழகு இவற்றில் எல்லாம் சிறப்பானது நல்லொழுக்கம் மேலும் பதிமூன்று வயது நிரம்பிய ஒரு பெண் நூற்றி பன்னிரண்டு வயதான நல்லொழுக்கம் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அதை நான் ஏற்கிறேன் நல்லொழுக்கம் உள்ளவர் என்று எனக்கு தெரிந்தால் எனக்கு தெரிந்தால் யாரை வேண்டுமானாலும் என்று சொல்லவில்லை நல்லொழுக்கம் உள்ளவர் என்று தெரிந்தால் எனது மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க எந்த பிரச்சனையும் இல்லை அவர் என் மகளை சொர்க்கத்திற்கு வழி நடத்துவார் என்று தெரிந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் விசாரித்த பிறகுதான் அவர் நல்லொழுக்கம் உள்ள மனிதர் சஹாபாக்களை நினைவுபடுத்துகிறார் ஹசரத் உமரை போல ஹசரத் அபுபக்கரை போல ஹசரத் உஸ்மான் ஹசரத் அலி அவர்களை அல்லா பொருந்து கொள்வானாக ஏன் கூடாது ஆனால் இன்று நாம் அழகையும் பணத்தையும் தான் அதிகமாக பார்க்கிறோம் சோமாலியாவில் உள்ள அந்த ஆண் நல்லொழுக்கம் உள்ளவன் என்று நான் கூறவில்லை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் அவ்வாறு இருக்க வாய்ப்பு உள்ளது வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் வாய்ப்பு உள்ளதா ஆம் ஆனால் குறைவாக இருக்கலாம் ஏன் கூடாது அந்த பெண் விரும்பினால் பிரச்சனை இல்லை ஆகவேதான் என் சொற்பொழிவில் கூறினேன் ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதித்தால் மட்டுமே ஒரு திருமணம் செல்லுபடியாகும் அதற்காக நாளைக்கே ஒரு ஐம்பது வயது நிரம்பிய நபர் என்னிடம் வந்து என் மகளை கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் நான்கு நபித்தோழர்களைப் போல அவர்கள் இருந்தால் ஒழிய அதைவிட சிறப்பாக என்னால் தேட முடியாது என்னால் கண்டுபிடிக்க முடியாது அதைவிட சிறப்பாக என்னால் முடியாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் நல்லொழுக்கம் உள்ளவனாக தெரிந்திருக்கலாம் ஒருவேளை அந்த பெண்ணிடமோ அந்த ஆணிடமோ நான் பேசவில்லை ஒருவேளை அந்த ஆணுக்கு அந்த பெண் நல்லொழுக்கம் உள்ளவனாக தெரிந்திருக்கலாம் எனக்கு தெரியாது ஆகவே அந்த பெண்ணும் ஆணும் சம்மதித்ததனால் நீங்களும் நானும் அதில் குறிக்கிட முடியாது அவர்களது உரிமையில் நானோ நீங்களோ ஏன் வேண்டும் நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம் எனக்கு தெரியாது நல்லவளோ கெட்டவளோ அவள் அழகு என்று நீங்கள் கூறலாம் அவளை மணந்தீர்கள் என்று சிலர் கேட்கலாம் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை உங்கள் மனைவி அழகாக இருக்கலாம் யாராவது வந்து ஏன் இந்த அசிங்கமான பெண்ணை திருமணம் செய்து கொண்டா என்று கேட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள் எனக்கு அவள் அழகுதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கோவப்படுவீர்கள் நீங்கள் கோபம் கொள்வீர்களா இல்லையா அழகு என்பது கண்ணோட்டத்தை பொறுத்தது யாராவது ஒருவர் வந்து ஓ சகோதரரே என்று உங்கள் பெயரை கூறி உங்கள் மனைவி அசிங்கமாக உள்ளார் என்று சொன்னால் போய் வேலையை பார் என்பீர்கள் அவள் என்னுடைய மனைவி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள் யாரோ ஒருவர் வந்து உங்கள் மனைவியை விமர்சித்தால் நீங்கள் கோபப்படுவீர்கள் ஆகவே அந்த நூற்றி பன்னிரண்டு வயது சோமாலிய மனிதரை பொறுத்தவரையிலும் அந்த பதிமூன்று வயது பெண்ணை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் உள்ளது புள்ளி ஒரு சதவிகிதம் இருவரும் சம்மதித்தால் இப்போது இறை தூதர் நபி அவர்களின் பதிலை பற்றி பார்ப்போம் நீர் ஏன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது குமரி பெண்ணை அவர்களுக்கு அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்று தெரியும் ஒரு நபர் ஒரு நாள் வந்து நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார் நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் இன்னொரு சஹாபி வந்தார் மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார் கூடாது என்றார்கள் அப்போது ஒரு சகாபி கேட்டார் முதலாவது வந்தவருக்கு ஆம் என்று சொன்னீர்கள் இன்னொருவருக்கு கூடாது என்றீர்கள் ஏன் நபி அவர்களுக்கு தெரியும் முதலாவது வந்தவரால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிட்டாலும் அதை தாண்டி அவர் போக மாட்டார் இரண்டாவதாக வந்தவர் முத்தமிட்ட பிறகு நோன்பை துறந்து விடுவார் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது நபி அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கோ எனக்கோ தெரியாது இதை போலவே இறை தூதர் அவர்களுக்கு தெரியும் அந்த கைம்பெண்ணை திருமணம் செய்தால் பிறகு அழகின் பின்னால் சென்று விடுவார் அதனால் அவருக்கு ஆலோசனை தருகிறார்கள் ஆனால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் திருமணம் முடித்த முதல் பெண் அவரை விட பதினைந்து வயது மூத்தவள் நீங்கள் கூட அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று என்னிடம் கூறினீர்கள் சரியா இறை தூதர் அவர்களுக்கு தெரியும் ஹஸ்ரத் அவரை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக அவரிடம் இறைபக்தியை அவர் கண்டார் உலகிலேயே அதிக உடைய நான்கு பெண்களில் அவரும் ஒருவர் தெரியும் நான் ஒரு மருத்துவனாக ஒரு மருந்தை ஒரு நபருக்கு தருவேன் இன்னொரு மருந்தை இன்னொருவருக்கு தருவேன் ஏன் மருந்தை மாற்றி தருகிறீர்கள் என்று கேட்டால் நான் ஒரு மருத்துவன் நீங்கள் மருத்துவர் இல்லை இறைதூதர் அவர்கள் வித்தியாசமான நபர்களுக்கு வித்தியாசமான ஆலோசனை தருகிறார் சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு தெரியாது நபி அவர்களுக்கு தெரியும் நபி அவர்கள் சொன்னது தவறு என்று கூறுகிறீர்களா அவர்கள் சொன்னது சரியே சிலர் இளம் பெண்களை விரும்புவார்கள் சிலர் முதிர்ந்த பெண்களை விரும்புவார்கள் ஆகவே நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டியது இதில் தவறு ஏதும் இல்லை இது நபி அவர்களால் அளிக்கப்பட்ட ஆலோசனை அவர் தவறாக ஏதும் கூறினாரா இல்லை சரியாகவே கூறினார் அவரது வாழ்க்கை அமைப்பை பாருங்கள் அவர் மனம் முடித்த எல்லா பெண்களுமே ஒருவரை தவிர ஒருவர் மட்டும்தான் குமரி மற்று எல்லோருமே விவாகரத்தானவர்கள் அல்லது விதவைகளே சார் இது விரும்புறது விரும்பாதது பத்தி இல்ல திருமணம் நான் பதில் அளித்தேன் நான் கேள்வி கேட்கிறேன் சிலர் எதிர்க்கிறார்கள் இவங்களை பத்தி குரான் என்ன சொல்லுது யாரை பற்றி பற்றி இந்த மாதிரி திருமணம் செய்யறாங்களே இவங்களை பத்தி அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ அவங்க வெவ்வேறு விருப்பம் கூறுகிறது பெண்களின் விருப்பத்திற்கு மாறாக அவளை திருமணம் செய்யக்கூடாது சூரான் அத்தியாயம் நான்கு வசனம் ஆனால் ஒரு பெண் விரும்பினால் ஒரு ஆணும் விரும்பினால் அதை தடுக்க நீங்களோ நானோ யார் அதை தடுக்க நீங்களோ நானோ யார் அதை ஏன் தடுப்பானேன் நான் உங்களிடம் கேட்கிறேன் அந்த ஆணுக்கு அந்த பெண்ணிடம் இறைபக்தி தெரிந்தால் அந்த இளம் பெண்ணுக்கு அந்த முதிர்ந்த ஆணிடம் இறைபக்தி தெரிந்தால் உங்களுக்கும் எனக்கும் இதில் என்ன பிரச்சனை மருத்துவ ரீதியாக தவறா இல்லை குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா ஆம் பிறகு என்ன பிரச்சனை சிந்தித்து பாருங்கள் உங்களிடம் யாராவது வந்து ஏன் ஒரு கருப்பு பெண்ணையோ வெள்ளை பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்க முடியுமா அது உங்கள் தேர்வு இஸ்லாத்தில் கருப்போ வெள்ளையோ அதனால் உயர்வு தாழ்வு என்று எந்த பாகுபாடும் கிடையாது நபி அவர்கள் என்ன கூறினார்கள் நல்லொழுக்கம் தான் உயர்வானது இப்போது சோமாலியாவில் உள்ள அந்த நூற்றி பன்னிரெண்டு வயது மனிதர் ஏன் பதிமூன்று வயது சிறுமியை மணந்தார் என்று எனக்கு தெரியாது அதை பற்றி தெரிந்து கொள்ள அக்கறையும் இல்லை ஆனால் அது அறிவுபூர்வமானதா ஆம் வாய்ப்புகள் குறைவு ஆனால் வாய்ப்புகள் உள்ளது நபி அவர்களும் இதைத்தான் ஆலோசனை செய்தார்கள் நான் உங்களை கேட்கிறேன் அந்த ஆணும் பெண்ணும் விருப்பத்தை தெரிவித்தால் அவர்களது தேர்வில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்பது எனது கேள்வி தலையிட உங்களுக்கு உரிமை உண்டா என்று கேட்கிறேன் அதில் தலையிட உங்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்று கேட்கிறேன் கணவனும் மனைவியும் இணைந்து அவர்கள் விரும்பிய ஒரு காரியத்தை செய்தால் குரானுக்கு எதிராக இல்லை என்றால் அதில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை சார் நான் சார் இது அவங்களோட விருப்பம் விருப்பம் இல்லங்கறது விஷயம் இல்ல அவங்க விஷயத்துல நான் தலையிடல அந்த ஆளுக்கு நூத்தி பன்னெண்டு வயசு ரொம்ப வயசானவர் அந்த பொண்ணுக்கு பதிமூணு வயசு என்னோட சிந்தனை எல்லாம் குரானின் வாக்கியங்கள் இவங்க செய்யும் செயல்களுக்கு எப்படி தொடர்புடையதா இருக்கு நான் கூறிய பதிலை கேட்டீர்களா திருமணத்திற்கான ஆரம்ப விதி அவர்கள் வயதிற்கு வந்திருக்க வேண்டும் அவள் வயதிற்கு வந்தவளா இல்லையா ஒரு பதிமூன்று வயது பெண் வயதிற்கு வர முடியுமா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்ல வயதிற்கு வர முடியுமா பதிமூணு வயசுல உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியும் நீங்க டாக்டர் தயவு செஞ்சு சொல்லுங்க இந்தியாவில் சொல்லுங்க டெல்லியிலிருந்து ஒரு அறிக்கை வந்தது பத்து வயது பெண் வயதிற்கு வந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று பத்து வயதில் கூட வரலாம் இது சகஜம்தான் தான் கணக்கான இளம் பெண்கள் பதிமூன்று வயதிற்கு குறைவானவர்கள் வயதிற்கு வந்திருக்கிறார்கள் அநேகர் எந்த பிரச்சனையும் இல்லை திருமணத்திற்கு வயது வந்திருக்க வேண்டும் உங்களுக்கு வேறு விருப்பங்கள் இருக்கலாம் இந்திய சட்டம் சொல்கிறது பதினெட்டு வயது இந்திய சட்டம் அந்த நபர் இந்தியராக இருந்தால் இது சட்டப்படி குற்றம் என்று கூறியிருக்கலாம் அமெரிக்கா பதினாறு என்று கூறுகிறது இதில் யார் சரி இந்தியாவா அமெரிக்காவா உங்களை நான் கேட்கிறேன் பதினாறா பதினெட்டா யார் சரி அவங்களோட சட்டப்படி சரி ஆ அவர்கள் சட்டப்படி இது குரானின் சட்டப்படி சரியான பதில் அது வந்து பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்கா பதினாறு என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் குரான் பதிமூன்று என்று சொல்லும் என்ன பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நன்றி உங்களுக்கு பதில் விலங்கி விட்டது இருவரும் விரும்பினால் பிரச்சனை இல்லை என்று குரான் கூறுகிறது டெக்சஸ் மாகாணத்தில் டெக்சஸில் அமெரிக்க சட்டம் கூறுகிறது ஒரு பெண்ணிற்கு குறைந்தபட்சம் பதினாறு வயது ஆகியிருக்க வேண்டும் இந்தியாவில் பதினாறு வயது பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்தால் சட்டப்படி குற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் டெக்சஸில் டெக்சஸில் உள்ளவர்கள் இளம் வயதில் திருமணம் செய்து கொள்வதனால் டெக்சஸ் பெண்களுக்கு விசேஷ சட்டம் ஒன்று உள்ளது அங்கிருக்கும் பெண்கள் பதினான்கு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளலாம் இதற்கு உங்கள் பதில் என்ன டெக்ஸஸில் பதினான்கு வயது பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது சரியா தவறா திருமணம் நீங்கள் யார் கேள்வி கேட்கிறேன் அமெரிக்காவில் ஒரு நூற்றி பதினைந்து வயது ஆண் ஒரு பதினான்கு வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் டெக்ஸஸில் அதற்கு அனுமதி உண்டா இல்லையா அனுமதி உண்டு டெக்ஸஸ் அனுமதிக்கும் போது குரான் ஏன் அனுமதிக்க கூடாது உங்கள் சிந்தனையில் அது போன்ற எண்ணம் இல்லை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் நூற்றி பன்னிரண்டு வயது வரை நீங்கள் இருப்பீர்களா என்று தெரியவில்லை எனக்கு தெரியும் நான் அது வரைக்கும் இருக்க விரும்பல ஒருவேளை இருந்தால் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்றால் உங்கள் தேர்வு அது ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பம் இது குரான் கொடுத்திருக்கும் உரிமை அதை நீங்கள் பறிக்க பார்க்கிறீர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு உரிமை அளிக்கிறது அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் கிறிஸ்துவின் சாந்தி உங்கள் மீது உண்டாகுவதாக சகோதரரே இயேசு கிறிஸ்துவின் சாந்தியன் மீது உண்டாகட்டும் என்று கூறினீர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் போதனைகளை நான் பின்பற்றுகிறேன் நீங்கள் சலாம் அலையும் என்று சொன்னால் அது பைபிள் ஆகமத்தில் வரும் வசனம் லூகா புத்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஷாலோ என்று சொன்னேன் ஷாலோ அது சலாம் அலேக்கும் ஷாலோம் அல்லனுக்கு சாந்தி உண்டாகுவது அது சலாம் அலேக்கும் ஷாலோ வசாலம் அதேதான் அது சலாம் ஷலாம் அலேக்கும் அதாவது ஷாலோம் மட்டுமல்ல பைபிளிலிருந்து தகவல் தருகிறேன் லூகா புத்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் முப்பத்தி ஆறு நீங்க சரியா சொன்னீங்க சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் எபிரேய மொழியில் சலாம் அலைக்கும் அதுவே அரபியில் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சரி சகோதரரே ஆனால் நீங்கள் இயேசு என்னோடு இருக்கட்டும் என்று கூறினீர்கள் எவ்வாறு அவரது போதனை மூலமா அல்லது வேறு ஏதாவது அவர்களது போதனைகளை பொறுத்த வரையில் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார்கள் யோவான் புத்தகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டில் இருந்து பதினான்கு வரை அநேக காரியங்களை சொல்ல வேண்டியுள்ளது அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் ஏசு கிறிஸ்துவிற்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார்கள் இன்னொரு இறை தூதர் வருவார் அவரது பெயர் முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை நான் பின்பற்றுகிறேன் தான் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி நடக்குதோம் அவருடைய போதனைகளை பின்பற்றுகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்ற நீங்கள் விரும்பவில்லை என்றால் அது உங்கள் பிரச்சனை எனது வீடியோ கேசட்டை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள ஒற்றுமையைப் பற்றி உள்ளது அதில் அதிக தகவலை பெறலாம் மேலும் கேள்விகளுக்கு வரிசையின் பின்னால் சென்று கேட்கலாம் பின்னால் செல்லுங்கள் வாய்ப்பு கிடைக்கும்